வணக்கம் நேயர்களே, அச்சகக்குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் பாஜகவை சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு முதல் செய்தி, இந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் குற்றப்பின்னி கொன்ற வேட்பாளர்களினுடைய குற்ற விவரங்களை வந்து விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? எல்லா மாநில, இப்போது 5 மாநில தேர்தல் வந்து வர இருக்கிறது. 5 மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை உறுதிப்படுத்தணும், அங்கே இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? இது கடந்த ஆண்டு சில ஆண்டுகளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு, பட் இது பெருமளவில் முக்கிய கட்சிகள்லாம் வந்து இது கொடுக்குவதற்கு தயக்கப்படுறாங்க. இருந்தாலும் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கெடுபிடி வந்து கட்சிகளுக்கு போட்டிருக்கு. எப்படி பார்க்கலாம் இதை? இல்லை, இந்த விஷயத்தை வரவேற்கத்தக்க விஷயமா தான் நான் பார்க்குறேன். இது வந்து நேற்றோ இன்றோ போடப்பட்ட ஆணையில், கடந்த சட்டமன்ற தேர்தலில் இது ஆணையம் போட்டாங்க. எந்தெந்த கட்சியில் யார் யார் வந்து குற்றப்பின்னலில் இருக்கிறாங்களோ, கிரிமினல் வழக்கில் இருக்கிறோ, அதை சம்பந்தமான விளம்பரங்களை தேசிய உள்ளூர் செய்தித்தாளர்களோ தேசிய செய்தித்தாளர்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்த அந்த ஆணையை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது. போன வாட்டி வந்து அது சரியாக அவங்க ஃபாலோ பண்ணல, அது வந்து மிகப்பெரிய லெவலில் அது முன்னெடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த முறை நடக்கக்கூடிய 5 மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இதை செய்யணும்னு சொல்லி அரசியல் கட்சிகள் அழுத்தம் கொடுத்து எல்லாருக்கும் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி 5 மாநிலம் இருக்கக்கூடிய அசாம் ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், புதுச்சேரி ஆகட்டும், மேற்கு வங்கம் ஆகட்டும், இந்த 5 மாநிலம் எங்கெங்கே நடக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய அந்த தேர்தலில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அந்த தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளுடைய தலைமையகத்துக்கு அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் யார் யார் வேட்பாளர்னு சொல்லி நீங்கள் வந்து முடிவு பண்ணுறீங்களோ அந்த வேட்பாளர்களுடைய முழு விவரங்கள், அதுவும் சில எழுத்துக்கள் இருக்குது. நீங்கள் விளம்பரம் கொடுக்குறப்ப குறிப்பிட்ட இவ்வளோ எழுத்துக்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம், ஒரு காலத்தில் போஸ்டர்லேயே இவ்வளோ எழுத்துக்கள் தான் யூஸ் பண்ணணும்லாம் கூட ஒரு சட்டம் போட்டாங்க. டிஎன் ஸ்டேஷன் இருக்கிறப்ப எங்கே போட்டாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்டராக இருந்தோன்னா ஒரு சட்டம் போட்டார், இவ்வளோ தான் போஸ்டர் அளவு இருக்கணும், இந்த போஸ்டரில் இவ்வளோ எழுத்துக்கள் தான் இருக்கணும், இந்த எழுத்துக்கு மேலே இருந்த போஸ்டர் தான் நாங்கள் வந்து கைப்போத்துவோம்னு சொல்கிறப்பெல்லாம் ஒரு சட்டங்கள் இருந்துச்சு. இந்த வாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ எழுத்துக்கள் இருக்குன்னு உச்சநீதிமன்றம் ஆணை கொடுத்துருக்கோ அந்த எழுத்துக்கள் கண்டிப்பாக இடம்பெறணும். அட் த சேம் டைம் உங்களுடைய அந்த வேட்பாளர் மீது குற்றப்பணியில் இருக்கக்கூடிய வழக்குகள் இருந்தாலோ, கிரிமினல் வழக்குகள் இருந்தாலோ அதை வந்து செய்தித்தாளில் வந்து வெளியிடணும். இன்கேஸ் அவங்க வெளியிடலை அப்படின்னு சொன்னாங்கன்னா இமிடியேட்டாக தேர்தல் கமிஷன் சேர்ந்த கமிஷனர்ஸ் அங்கே போய் ப்ரெஷர் பண்ணி அதை வெளியிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை இந்த வாட்டி ஒரு கெடுபடியாக தான் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது. இது வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்மளும் தான் சொல்கிறோம், இது வரவேற்கத்தக்க ஒன்று. ஏன்னா ஒரு வேட்பாளர் வந்து தேர்தலில் போட்டிடுறப்ப அவருடைய சுய விளம்பரம், சுயமாக அவர் என்ன செஞ்சிருக்காரா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். அவர் எதனா ஒரு வழக்குகள் சம்மந்தப்பட்டிருக்காரா, வேறு எதனா கொலைக்குள்ள குற்றவாளியா, இல்லை தேடப்படும் குற்றவாளியா, இல்லை வந்து அவர் மேலே அமலாக்கத்துறை வழக்கு இருக்கா, கிரிமினல் வழக்கு இருக்கா, சிவில் வழக்கு இருக்கான்னு தெரிந்து கொள்வதற்கு இதற்கு வந்து மக்கள் நீங்கள் சொல்வது போல பார்த்தா அது வரவேற்கத்தக்கது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் வந்து இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள், பெரும்பாலான வேட்பாளர்கள் ஏதோ ஒரு குற்றம் பின்னணி இருப்பதாகவே நம்ம பல்வேறு செய்திகளில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது இது வந்து எல்லா கட்சிகளுமே ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கல. இது தர்ம சங்கடம் எடுத்துக்க முடியாது, எல்லா கட்சியும் இதை வரவேற்பா ஆகணும், வரவேற்பாங்க. இப்போ வந்து ஜனநாயக நாடாக இருந்தால் இருக்கிறதுனால அரசியல் கார்ப்பரேஷன்லாம் அவங்க மேலே கேஸ் போடுறாங்க. இது வந்து இப்போ வந்து நீங்கள் வேட்பாளர் எடுத்துக்கிட்டனா ஏடிஎம்கே டிஎம்கே ஆகட்டும், இங்கே பிரதான கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய வேட்பாளர்களும் கண்டிப்பாக வந்து ஏதாவது குற்றப்பின்னல் வழக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அரசியல் கார்ப்பரேஷன் அவங்க எதனா குற்ற வழக்குகள் சிக்கியிருக்கலாம், அரசியல் கார்ப்பரேஷன் அவங்க மூலம் பொதுநல வழக்கு போட்டிருக்கலாம், அது மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாரும் சொல்கிற அதே பதிவு தான், நீங்கள் வழக்கு இருக்கிறதுனால நீங்கள் குற்றவாளி ஆகிட முடியாது. தேர்தல் கமிஷனே சொல்கிறது இந்தந்த வழக்கு உங்கள் மேலே இருக்குன்னு மட்டும் காட்டுங்க, அவ்வளோதான் சொல்லுங்க தவிர. ஏன்னா வழக்கு தீர்ப்பு வந்த பிறகு, தீர்ப்பான பிறகு தான் நீங்கள் குற்றவாளியாக குற்றவாளி அற்றவரான்னு சொல்லி நமக்கு நிரூபணம். அது வந்து இருக்கின்ற கட்சிகள் வந்து அது மாதிரி வெளிப்படையாக நடந்து கொள்வாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம், பார்க்க முடியுமா? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஒரு குற்ற பின்னணி வந்து ஒரு வேட்பாளர் மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து தன் மீது விழுகின்ற வாக்கில் பாதிக்கும் அப்படின்னு அந்த வேட்பாளர் நினைப்பேன். பட் அது வந்து உங்களுக்கு இப்போ வந்து செய்தித்தாளில் வர்றது அப்படின்றது தான் உங்களுக்கு எல்லாம் புதுசாக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் தேர்தலில் போட்டிட்டிங்கன்னா, நான் தேர்தலில் போட்டியிருக்கேன், 2017 ஆம் ஆண்டு வந்து கோயம்பேடு இருக்கக்கூடிய 127 வார்டில் மாமன்ற உறுப்பினராக போட்டிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் தேர்தல் கமிஷன் கொடுக்கக்கூடிய அந்த படிவங்கள் ஃபில் பண்ணுறப்போ அந்த படிவத்திலே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகணும், உங்கள் மேலே எதனா வழக்குகள் இருக்கிறதா, நிலுவையில் இருக்கிறதா, தீர்ப்பு வந்திருக்கிறான்னு சொல்லி அந்த அதிலே ஃபில் பண்ணணும். இதை வந்து இவ்வளோ நாள் இருந்துச்சு, சுதந்திரமான காலத்துலேருந்து அது இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இப்போ என்ன புதுசாக சொல்கிறாங்கன்னா, அது தேர்தல் கமிஷனுக்கு மட்டுமே தெரிகிறது. இப்போ வந்து வெங்கடேசன் மேல் வழக்கு இருக்கா இல்லையான்றது தேர்தல் கமிஷனுக்கு மட்டுமே தெரியுது, அது வந்து ஓட்டளிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியணுன்றதாக அரசு அதிகாரிகள் வந்து என்ன பண்ணோன்னா அதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து
உள் செய்தித்தாளோ தேசிய செய்தித்தாளோ அது வெளியிடணும். அது வெளியிட்டுட்டாங்க அப்படின்றத பேக் பண்ணி அதை சீல் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்படி அவங்க வெளியிடலைனா தேர்தல் கமிஷன் போய் அங்கே ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்றாங்க. இது வந்து பாதிக்குமா பாதிக்காதான்றது சர்ச்சைக்குள்ளே வரும்ல. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கிறதோ அந்த தீர்ப்பை வந்து தேர்தல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதற்கு அரசியல் கட்சிகள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுத்தா நம்ம நம்புகிறோம். கண்டிப்பாக சார். அதேமாதிரி நேற்று தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருந்தது என்னென்னா வந்து இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் வரைக்கும் வந்து இந்த ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தால் டைம் அந்த அவகாசங்கிறது இருக்கும். இப்போ வந்து அந்த கொரோனாவை காரணம் காட்டி வந்து பார்த்திங்கன்னா பல கட்சிகள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிருக்கும். அதனால் வந்து 7 நாட்களுக்குள்ளாகவே வந்து ஒரு புதிய கட்சி தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் இந்த 5 மாநிலங்களுக்கு மட்டும்தான் அந்த விதிங்கிறது பொருந்தும் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தற்காலிகமானது அப்படிங்கிற ஒரு பொருள் வந்தாலும் வருங்காலத்தில் இது வந்து அடுத்தடுத்த மாநிலங்கள் நடக்கக்கூடிய தேர்தல்கள்லையும் இது மாதிரியான அறிவிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் நம்ம பார்க்கலாமா? இல்லை, இது இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து பவர் 5 மாநிலங்களுக்கு உண்டான பவர் வந்து தேர்தல் கமிஷன்கிட்ட போயிடுச்சு. தேர்தல் கமிஷன் வந்து கண்டிப்பாக ஒரு குழு வச்சு ஆராய்ஞ்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ தேர்தல் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடனே நிறைய புது கட்சிகள் முளைக்கும். அவங்க வந்து ஒரு ஜாதி ரீதியான அமைப்பு வச்சுருப்பாங்க, இல்லை மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வைத்திருப்பாங்க. அதை வந்து எப்படி மடைமாற்று ஓட்டாக மடைமாற்றி நமக்கு வேண்டிய காரியங்களை சாதிச்சுக்கலாம், எப்படிக்கு மக்கள் நலப்பணி செய்யலாம் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுறப்ப அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு தடை அங்கே வந்து ஒருத்தர் வந்துடும். இப்போ வந்து ஒரு கட்சியில் ஒரு பிரதான ஒரு கட்சியில் போய் ஒரு கட்சியில் நான் உங்களுக்கு சேவை செய்கிறேன் எனக்கு நீங்கள் சீட்டு கொடுங்கன்னு சொன்னால் அவங்க கட்சியை அந்த ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணலன்னா அவங்க என்ன பண்ணால் அந்த கட்சியில் இணைந்து அந்த கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க ஆளாகிறப்ப மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை இவ்வளோ நாள் அவங்க ஏற்படுத்திட்டு வேற ஒரு கட்சியில் நம்ம ட்ராவல் பண்ணுமா நினைக்க தூண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் தேர்தல் கமிஷன் இந்த சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒன்று தான். இல்லை, இது வந்து பாஜகவுக்கு ஒரு ஃபேவரான ஒரு விஷயம் அப்படின்னு கூட இல்லை. இது பாஜக ஏடிஎம்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு புதிய கட்சிகள்லாம் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது வந்து பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அந்த ஓட் பேங்கை சிதறடிக்கிறதுக்காகவே வந்து இது மாதிரியான அறிவிப்புகள் இந்த தேர்தல் நேரத்தில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் தானே? இல்லை, இது என்னோட கணிப்பை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்புன்னு ஒரு குழு வச்சு அவங்க எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு உச்சநீதிமன்றம் வழிகாட்டல் படி தான் அவங்க செயல்படணும். அவங்களுக்கு தனி அதிகாரங்கள் இருக்கின்றன. இதில் வந்து பாஜக சொல்கிறதையோ ஏடிஎம்கே சொல்கிறதோ டிஎம்கே சொல்கிறதோ கண்டிப்பாக தேர்தல் கமிஷன் கேட்க முடியாது. அவங்க அதுக்கு உண்டான விளக்கத்தையும் கொடுத்துட்டாங்க. 30 நாள் ஏன் 7 நாள் ஆக்குனாங்கன்னா இன்னைக்கு கொரோனா டைமில் டெல்லியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறது உங்களுக்கு முடியாது. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு பணி என்னென்னா இப்போ 2 நாளாக டெல்லியில் வந்து கொரோனா தாக்கம் அதிகமாகிருக்கு. குறிப்பிட்ட 5 மாநிலங்களை சேர்ந்தவங்க வந்து மகாராஷ்டிரா ஆகட்டும், பஞ்சாப் ஆகட்டும், மத்திய பிரதேஷ் ஆகட்டும், சத்தீஸ்கர்லேருந்து நீங்கள் டெல்லி போனீங்கன்னா கோவிட் சர்டிஃபிகேட்டோட தான் உள்ளே இறங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கங்கே இப்போ மகாராஷ்டிராவில் லாக்டவுன் போட்டிருக்காங்க, கொல்கத்தாவில் நைட் லாக்டவுன் போட்டிருக்காங்க. மறுபடியும் 2ஆம் கட்ட கொரோனா வந்து அதிகமாக வர காலகட்டத்தில் இந்த மாதிரி ட்ராவலை தவிர்க்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து இதற்கான அதிகாரத்தை வந்து இந்திய பெண் கோர்ட் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரத்தை அவங்க செயல்படுத்துறாங்க. இதில் வந்து புதுக்கட்சி முளைக்கணும். இப்போ பாஜகவை சேர்ந்து ஆதரிக்கக்கூடிய கட்சி மட்டும்தான் 7 நாளில் தேர்தல் கமிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னால் அவங்க வாதத்தை ஏற்றுக்கலாம். எல்லாருக்கும் பொதுவான சட்டம், இது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒன்று தான். கண்டிப்பாக எல்லாத்துக்கான ஒரு விஷயமா அறிவிப்பாக தான் இதை பார்க்குறாங்க. கண்டிப்பாக சார், நம்ம அடுத்த செய்திக்கு வந்துடுவோம். 40 சீட் கேட்டு மிரட்டல், அதிமுக பாஜக 3ஆம் கட்டம் பேச்சுவார்த்தையும் தோல்வி அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். 40 சீட் கேட்குறீங்களா அதிமுக? இது வந்து பாஜகவுக்கு எதிராக செயல்படுகிற ஊடகங்கள் வந்து இட்டுக்கட்டி அவங்க வந்து போடுறது தான். மிரட்டல் கிரட்டல்லாம் அப்படிலாம் கிடையாது. சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. கண்டிப்பாக பாஜக வந்து திருப்திப்படுத்துவதிலும் அஇஅதிமுக திருப்திப்படுத்துவதிலும் பேச்சுவார்த்தை கண்டிப்பாக முடியும். நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து பாமக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அந்த வன்னியருக்கான இடஒதுக்கீடு சம்மந்தமாக தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாங்க. கடைசியாக வந்து ஒரு சட்டப்பேரவையில் ஒரு 110 விதியின் கீழே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது வந்து ஒரு சட்டமாகவும் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது பாஜக வந்து எங்களுக்கு அதிக தொகுதிகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கறத நம்ம தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பாகவே வந்து எல்லா பாஜக தலைவர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தா கேடி ராகவனாக இருக்கட்டும், இன்னும் மூத்த தலைவர்கள் வந்து நாங்கள் அதிக சீட்டுகள் கேட்டு பெறுவோம் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் பேசியிருந்தாங்க. அது மாதிரி அதிக சீட்டு அவங்க அதிமுக தர்றதுக்கு தயாராக இல்லை. அதனால் வந்து இது மாதிரியான பேச்சுவார்த்தை கூட பார்த்திங்கன்னா 2 கட்டம் 3 கட்டம் வரைக்கும் நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது பாமக கிட்ட அவ்வளோ கட்ட பேச்சுவார்த்தையில் நடத்தலை. அப்போ பாஜக கிட்ட தொடர்ந்து வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாவே அப்போ உங்களுக்குள்ளே ஒரு சுமூக உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு பொருள் தானே வருது. இல்லை, நீங்கள் அப்படி எடுத்துக்க முடியாது. பாட்டாள் மக்கள் கட்சிக்கிட்ட தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை வந்து அதிமுக ஈடுபட்டு தான் இருந்துச்சு. அவங்க பேச்சுவார்த்தைக்கு உடன்படலை. அவங்க என்ன ஒரே கோரிக்கை வச்சிட்டாங்கன்னா வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு 10.5% நீங்கள் எப்போ நீங்கள் அரசியலில் வெளியிடுறீங்களோ அன்றைக்கி தான் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படின்றத அவங்க
அவங்களோட நிலைப்பாடில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அது சம்மந்தமாக சட்டசபேரவையில் வந்து 110 விதியின் கீழே வந்து முதலமைச்சர் வெளியிட்டவுடனே பேச்சுவார்த்தை நடந்து ஓவர் நைட்டில் பேச்சுவார்த்தை நடக்குது, மறுநாளே தொகுதி பங்கீடு நடக்குது, 23 சீட்டு கன்ஃபார்ம் பண்ணி உடனே வெளியிட்டாங்க. அவங்களுக்கான கோரிக்கை அங்கே நிறைவேறி விட்டதுனால அவங்க இறங்கி வந்திருக்காங்க. தவிர இங்கே பாஜக அதிகமான சீட்டை ஏன் எதிர்பார்க்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா, பாஜக ஏற்கனவே இப்போ தெளிவாக சொல்லியிருக்காங்க, எங்களோட மாநில தலைவர்களுடைய எல்முருகஞ்சி 60 இடங்களில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அசைக்க முடியாத சக்தியாக இருக்கும், முன்னணியில் இருக்கிறோம், எங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுத்தால் அதிகமாக வென்றெடுப்போம். ஒவ்வொரு கட்சியும் இந்த தேர்தலில் அதிகமாக சீட்டு எடுத்து அதிகமாக வென்றெடுக்கும் தான் நினைக்கும், இதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த வாய்ப்பை விட்டீங்க, இப்போ பாமகவோட நீங்கள் அதிகமாக சீட் கேட்குறீங்க, அதனால தான் வந்து இந்த இழுபறிக்கு காரணம். அதே மாதிரி உங்களுக்கு அதிக சீட் கொடுத்தா பாமக திரும்ப வந்து பாஜகவுக்கு ஏன் இவ்வளோ சீட் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குலாம் அதிமுக பதில் சொல்ல வேண்டி வரும். அதனால கூட தொடர்ந்து இது மாதிரியான இழுபறிக்கான ஒரு காரணமாக வந்து தவறான வாதம் வந்து பாஜக எவ்வளோ சீட்டு கேட்கறதுன்றதை இன்றைக்கு வரை யாருக்கும் தெரியல, தலைமைக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி வந்து சொன்னது போல இப்போ உதாரணத்துக்கு 60 சீட்டு வரைக்கும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், 60 சீட் அவர் வந்து சொல்றாரு, அதாவது 60 இடங்களில் வெற்றியை தீர்மானம் பண்ணக்கூடிய சக்திகள் இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து பாஜகக்கு அதிகமாக சீட்டு கொடுத்தா மகிழ்ச்சி தாங்க எல்லா கட்சியும். அவர்கள் வந்து முன்னெடுக்க தான் பார்ப்பாங்க. ஒரு 33 நாட்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு, இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துறது இந்த மாதிரியான குழப்பங்களை வந்து ஏன் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இருக்கலாம். குழப்பங்கள்லாம் அதில் எதுவுமே கிடையாதுங்க. மாநில தலைமை டெல்லி தலைமை வந்திருக்காங்க, டெல்லியில் வந்து பொறுப்பாளராக போடுற விபி சிங் அவர்களும் கிஷன் ரெட்டி அவர்களும் தலைமையில் எங்களுடைய கேசவ விநாயகி, அப்புறம் வந்து அண்ணாமலை அவர்கள், முருகன்ஜி அவர்கள், அப்புறம் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய வந்து அந்த வழிகாட்டுதல் படியே அவங்க வந்து தேர்தல் சீட்டு கேட்கறாங்க. இல்லை வேற ஏதேனும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? வேற ஏதேனும் கோரிக்கைகள் பாஜக தரப்பிலிருந்து எதுவும் வைக்கப்பட்டிருக்கிறதா? அதனால கூட வந்து இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியாகவே இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா உதாரணத்துக்கு வந்து சசிகலாவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அதையும் சேர்ந்து ஒரு டிமாண்டாக வைக்கிறீங்களோ அதனால கூட ஒரு இழுபறிக்கு காரணம். இல்லை, சசிகலா வந்து ஏடிஎம்கே ஏற்றுக்குதா ஏற்றுக்க போகுதான்றது அந்த கட்சியோட உள்கட்சி விவகாரம், அதில் நம்ம தலையிட முடியாது. எங்களோட மாநில தலைமை தெளிவாக சொல்லிட்டாரு, சம்மந்தப்பட்ட அது ஒரு நேற்றைய முன்தினம் வரைக்கும் அது வந்து எல்முருகன் தெரிவித்த பின்பு வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. ஏன்னா எல்லாருமே சொன்னது, பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே சொன்னது என்னென்னா, சசிகலாவை இணைந்தால் ஒரு அதிமுக ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதனால் ஒன்றிணைந்து வந்து நம்ம இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது நேற்றைய முன்தினம் மட்டும் அவருடைய கருத்து வேறு மாதிரி இருக்குது, அது அவங்க கட்சி பிரச்சனை, அது அவங்க பார்த்துக்கலாம். தவறானது, ஏன்னா டே ஒன்லேருந்து அவர்கிட்ட நீங்கள் எப்போ இன்டர்வியூ கேட்டாலும் எங்களுடைய தேசிய மகளிர் அணி ஆணையத்துடைய தலைவர்கள் கூடிய வானதி சீனிவாசன் அவர்களும் கேடி ராகவன் அவர்களும் யார் யார்கிட்ட நீங்கள் போய் பேட்டியில் கேட்டாலும் அவங்க சொல்கிற ஒரே விஷயம், இது வந்து அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம், அதில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு தான். இப்பயும் அதுதான் சொல்கிறேன், அதிமுகவோட உள்கட்சி விவகாரத்தில் வந்து நம்ம வந்து பொன் ராதாகிருஷ்ணன் இன்னும் இருக்கக்கூடிய தேசிய மத்திய அமைச்சர்கள்லாம் கூட சசிகலாவை ஒன்றிணைத்தா வந்து அதிமுக பலமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அது நம்ம செய்தித்தாள்களையும் பார்த்தோம். அதாவது தவறான விஷயம் அது. ஏன் அப்படின்னா, ஒரு பேட்டியில் வந்து சசிகலா அவர்களை வரவேற்கிறாங்கன்னா அவங்க சிறையிலேருந்து வந்ததுனால நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க கூட ரெண்டு பேரும் ஒன்று சேரல எங்கேயும் சொல்ல, அது அது பிஜேபியோட நிலைப்பாடு இல்லை, பிஜேபியோட வேலையும் இல்லை. பிஜேபியோட வேலை என்னென்னா, தேர்தலில் அதிகமாக சீட் எடுத்து நாங்கள் வென்றெடுத்து எங்களுடைய உறுப்பினர்கள் சட்டசபை, இது பிஜேபின்னு கிடையாது, எல்லா கட்சிகளுடைய வேலையே தான். ஏன்னா இது இதுக்கு விட்டுட்டால் மறுபடியும் 5 வருடங்கள் காத்துக்கணும், குடும்பமான வரையிலும் ஏறி எடுப்பியில் சேர்ந்து அவர்கள் சார்ந்து ஒரு அதிகமான சீட்டுகளை கொடுத்தால் அது வென்றெடுத்து சட்டம். இன்னொரு விஷயமும் வந்து பேசப்படுது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பாஜகவுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதில் வந்து அமமுகவுக்கு ஒரு சில சீட்டுகள் வந்து ஒதுக்கப்படுவதாகவும் செய்திகள்லாம் வருது. இது எந்த அளவுக்கு இல்லை, இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் செய்தித்தாள்கள் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு எதிராக செயல்படுகிற ஊடகங்கள் வந்து வெளியிட ஒரு செய்தியாக சொல்லுவேன். அதாவது இல்லை, சசிகலா அவர்கள் அமமுக இப்போ வந்து சசிகலா வேற அமமுக வேறன்ற நிலைப்பாடு இப்போ தினகரன் சொல்கிறார். தினகரன் சொல்கிறது அமமுகவுக்கு சசிகலாவுக்கு சம்மந்தம் கிடையாது, அமமுகன்றது நான் என்ன ஸ்தாபகம் பண்ண கட்சி, இந்த கட்சி நாங்கள் 234 தொகுதியில் போட்டியிடணும் அவரோட ஸ்டாண்டில் இருக்கார். சசிகலா அவர்கள் இன்றைக்கி அவங்க என்ன ஸ்டாண்டுன்னு இதுவரையும் சொல்ல, தினகரனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கூட ஒரு கேள்வியை முன் வைக்கிறப்ப தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து சசிகலா அவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்களன்றதை நீங்கள் தான் போய் கேட்கணும் சசிகலாவன்ட்டு கூட அவங்க ஸ்டாண்டு சொல்கிறாங்க. ஸோ அங்கேயே ஒரு குழப்பங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஏடிஎம்கே கூட்டணியில் அவர்கள் இணைய வேண்டும், இணைந்து போட்டிக்கிட்டு திமுகவை வந்து வென்றெடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து எல்லாம் யூகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய செய்திகள் கிடையாது. பாஜக எந்த அழைப்பு கிடையாது, பாஜக என்றைக்குமே உள்கட்சி விவகாரங்களையும் தலையிடாது. இல்லை, அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரத்தில் தலையிடாது அப்படின்னு சொல்லி எல்
மதிமுருகன் அவர்களும் தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த சீட் சம்பந்தமாக பேசும்போது ஒரு தொடர்ந்து ஒரு இழுபறியாகவே இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய முன்தினம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி சம்பந்தமாக எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பதை இன்னைக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நேற்று தெளிவாக சொல்லிவிட்டாரு, இன்று அதாவது இன்று இல்லை நாளைக்குள்ள வந்து யார் எந்தெந்த இடத்துல போட்டியிடுவோம், எந்தெந்த வேட்பாளர்கள் யார் யார் எத்தனை சீட்ன்றதை கண்டிப்பாக, ஏன்னா தேர்தல் தமையை நெருங்கிடுச்சுனால சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வந்து சுமூக முதல்ல முடிஞ்சிருந்தா நான் நினைக்கிறேன், பார்ப்போம். இல்லை அதுதான் சார், இப்போ அந்த சீட்டு தான் வந்து தொடர்ந்து வந்து நம்ம ஒரு கேள்வியாகவே வைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்போ அந்த பாமகக்கும் உங்களுக்கும் ஏதோ நம்ம ஒரு சங்கடம், ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக எவ்வளோ திருப்பி திருப்பி கேட்டாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி அதிகமாக சீட்டை கேட்டு வாங்கன்றது கட்சியோட பிரதான கொள்கையாக தான் இருக்கும். எந்த கட்சியாக இருந்தாலும் அது அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும், மாற்று கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும், ஒரு சட்டசபை தேர்தலில் கூட்டணிக்கு போகிறப்ப எவ்வளோ இன்னைக்கு கூட தேமுதிமுகவுக்கு 7 சீட் 8 சீட்ன்றாங்க, நான் வரலாங்க தனிச்சு போட்டி பாமக அவங்களுக்கு வேற ஒரு விஷயத்தை வந்து அதிமுக அரசு பண்ணுது, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சிருச்சு. ஆனால் பாஜக அது மாதிரி எந்த ஒரு கோரிக்கையுமே வைக்கல. வெறுமனா நீங்கள் வைக்கிறது நாங்கள் அதிக தொகுதியில் போட்டியிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதிமுகவிட்டு இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த விஷயத்தை அவங்க வந்து நிறைவேற்றுவாங்க, நிறைவேற்றாமும் போவாங்க அப்படின்னு கூட நம்ம, அதாவது நீங்கள் இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறது, முன்னாடி சொன்ன பதிவே தான் சொல்ல விரும்புகிறேன். எந்த கட்சியாக இருந்தாலும் அதிகமாக இடத்துல தேர்தல் நிற்கும் தான் பாஜகவும் ஆசைப்படுகிறது. தேமுதிகவுடன் மீண்டும் அதிமுக பேச்சுவார்த்தை, இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். தொடர்ந்து வந்து தேமுதிக ஒரு அழைப்பு விடுத்துகிட்டே இருந்தது, எங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேங்கிறாங்க அதிமுக அப்படின்னு சொல்லி. இப்போது தனித்து போட்டியிடவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த பிரபாகரன் போன்றோர், அதாவது விஜயகாந்தனுடைய மகன் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து வந்து உங்கள் கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் சம்பந்தமாகவும் அதேமாதிரி ஒரு சரிவர வந்து அதிமுக வந்து கூட்டணி கட்சிகளை வந்து சரிவர கவனிக்கலை அல்லது வந்து அணுகுமுறை சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போது தேமுதிகவால் முன்வைக்கப்படுது, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போ வந்து ஒரு ஒரு கூட்டணி வந்து அமைதுன்னா அந்த கூட்டணி எப்படி சீட்டை ஒதுக்குவாங்கன்னா, போன வாட்டி அவங்க என்ன வாக்கு வங்கி எடுத்திருக்காங்க, 2.5% தான் போன வாட்டி மக்கள் நல கூட்டணியில் நின்று அவங்க வந்து ஒரு மிக கம்மியான வாக்கு எடுத்தாங்க தேமுதிமுக. அதுக்கப்புறம் வந்து போன சட்டமன்ற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் வந்து 4ஆம் மன்ற எலெக்ஷன் 2019 4ஆம் மன்ற எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 2-3% வாக்கு தான் எடுத்திருக்காங்க. இந்த வாக்கு எந்தெந்த தொகுதியில் அவங்க எடுத்திருக்காங்க, கணிசமான வாக்கு அவங்களுக்கு எங்கே இருக்கிறதுலாம் ஆராய்வாங்க. இப்போ நாங்கள் வந்து 50 சீட்டு கொடுங்கன்னு சொன்னால் 50 சீட்டு கொடுத்துட மாட்டாங்க, ஏன்னா இந்தந்த இடத்துல தான் இந்த மாதிரி இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி தான் வெற்றி வாய்ப்பு இருப்போம், உங்களிடம் அதிகமாக சீட்டை கொடுத்து எங்கள் வெற்றி வாய்ப்பை இழக்க முடியாதுன்றது தான் அதிமுக நிலைப்பாடாக இருக்கும், அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் போன முறை என்ன மாதிரி வந்தீங்க, போன முறை வந்து விஜயகாந்த் 2019 எலெக்ஷனில் கூட அங்கங்கே வந்தார், அதற்கு முறை 2014 மிகப்பெரிய ஃப்ளஜாரையும் கூட வேலை செஞ்சார். ஆனால் இந்த முறை வந்து விஜயகாந்த் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார், அவங்க வீட்டிலேயே போய் தங்கமணியும் வேலுமணி போய் பார்த்துருக்காங்க, மினிஸ்டர்ஸ் போய் பார்க்குறப்ப அவர் உடல்நலம் குன்றியிருந்தாலும் திரும்பி வந்துட்டாங்க, திருப்பி இவங்க டீமை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இப்படி பல அரசியல் கணக்குகள் வந்து கணக்கில் விடுப்பாங்க. ஒருத்தர் வந்து சீட்டு வந்து நாங்கள் வந்து தேமுதிமுக ரிஜிஸ்டர் பண்ண கட்சி, எங்களுக்கு முரசு சின்னம் இருக்கிறது, எங்களுக்கு 200 சீட்டு கொடுங்கன்னா கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் என்ன வாக்கு வங்கி வைத்திருக்கீங்களோ உங்களோட வெற்றி வாய்ப்பு எங்கெங்கே அதிகமாக இருக்கிறது சொல்றீங்க, அப்படி பார்க்கும்போது வந்து பாஜகவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு, தேமுதிகவுக்கு எவ்வளவு வாக்கு, அதாவது பாஜக பண்ணும்போது பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து 10% வரைக்கும் வந்து அவங்களோட வாக்கு வங்கி, அது வந்து அதை வந்து கட்சி ஆரம்பிச்ச புதுசுலங்க 2002 2001 டைம்லங்க. இப்ப வாக்கு வங்கி என்னன்றது மேட்டர், இப்ப வந்து இஷ்யூஸ் என்னன்னா இன்றைக்கு வந்து மக்கள் விழிப்புணர்வு விழுந்துட்டாங்க, நீங்கள் மக்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வந்ததுக்கு நீ பாஜக வேலை யாத்திரை மூலம் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை வந்து மக்களிடம் கொண்டு இந்துக்கள் எல்லாம் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்திருக்கோம், நம் திமுக நமக்கு எதிராக எப்படி எப்படி செயல்படுகின்றது தோல் உரிச்சி காட்டியிருக்கோம். ஸோ பாஜகவோட வாக்கு வங்கி மிக அதிகமாக கணிசமாக உயர்ந்திருக்கின்றது, இன்றைக்கு நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் கூடுகிற கூட்டங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஆனால் தேமுதிமுக எதனா ஒரு பொதுக்கூட்டம் கூட்டிருக்காங்களா இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், தேமுதிமுக கண்டிப்பாக இந்த கட்சியினுள்ள இந்த கூட்டணியில் வருவாங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் அவர்கள் எதிர்பார்க்குற சீட்டை வந்து அதிமுக தருமான்றது ஒரு கேள்விக்குறி, அது வந்து தேமுதிமுகவுக்கும் அதிமுகவும் நடக்கிற ஒரு உள்கட்சி விவகாரம், அதில் நம்ம போய் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கட்சி எப்படி வந்து சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய வெளிப்பாடு, அந்த கட்சியினுடைய நம்பகத்தன்மை, அந்த கட்சியினுடைய ஓட்டு விழுக்காடு, இப்படி எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க.
ஆனால் இப்போ எப்படி பாஜக வந்து அதிகமாக சீட்டை எதிர்பார்க்கறது அப்படின்னு நீங்க சொன்னீங்களோ அதே மாதிரி தேமுதிமுக எதிர்பார்க்கும் தவறில்ல. அவங்களும் அதிகமாக சீட்டை எதிர்பார்ப்பாங்க, எல்லாரும் அதிகமாக சீட்டை எடுத்து வென்றெடுக்கணும் ஆசைப்படுவாங்க. இதில் வந்து நீங்கள் கம்மியாக எதிர்பார்க்குறீங்க அதிகமாக எதிர்பார்க்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வாய்ப்பை நழுவ விட்டால் மறுபடியும் 5 வருட காலம் வந்து சட்டமன்ற எலெக்ஷனுக்கு காத்திருக்கணும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் எல்லாரும் நினைப்பாங்க, அது தவறும் இல்லை. கண்டிப்பாக சார், அதே மாதிரி வந்து திமுகவை ஆட்சிக்கு வரக்கூடாதுதான் என்பது தான் எங்களுடைய ஒரே இலக்கு. டிடிவி தினகரன் பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த அமமுக அதிமுக இணைப்பு பற்றியும் கேள்விகளை எழுப்பும்போது அதுக்கு ஒரு சரியான ஒரு தெளிவான பதிலை வந்து அவர் ஒரு மலுப்பி சொல்கிறாரே தவிர ஒரு சரியான ஒரு பதில் வந்து அவர்கிட்டருந்து வரல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமமுக தலைமை ஏற்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் யாரை வேணாலும் நாங்கள் ஏற்றுப்போம். அதாவது உதாரணத்துக்கு அதிமுகவும் பாஜகவும் அமமுக தலைமை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, இப்போ இது எப்படிங்கன்னா அவரவர் கோட்டைக்கு அவரவர் ராஜா அப்படின்றது தான் இது பொருந்தும். அவர் கோட்டைக்கு அவர் ராஜாவாக இருக்குன்னு ஆசைப்படுறாரு, அந்த செயல்பாட்டை வெளிப்படுத்துறாரு. ஆனால் வந்து ஒரு விஷயத்த அதில் நம்ம வந்து வரவேற்கத்தக்க விஷயம், பிரதான எதிரியாக திமுக அவரும் முன்னெடுத்துறாரு. பிஜேபியும் பிரதான எதிரியாக திமுக முன்னெடுத்துக்கிறது, ஏடிஎம்கே இருக்கக்கூடிய கட்சியும் பிரதான எதிரியாக திமுகவை தான் முன்னெடுக்கிறது. அந்த விஷயத்துக்கு வேணால் நம்ம அவர் வந்து ஒரு பாராட்டுதலாக சொல்லலாம். தவிர இவர்கள் கூட்டணியில் இவங்க வரணும் அவங்க வரணுன்றது அவருடைய கோட்டையிலிருந்து ராஜாவாக அவர் செயல்படுகிறார், இதில் நம்ம கருத்து சொல்றதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் பிரதான எதிரியாக எல்லாரும் ஒன்றிணைந்து திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறது வரவேற்கத்தக்கதான். கண்டிப்பா சார், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம பல்வேறு செய்திகள் பேசிருந்தோம், நேரம் இல்லை, அதனால நிகழ்ச்சி முடிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினது. மீண்டும் உங்களை அச்சக குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.